தேசத்திற்காக 6 மணி நேரம் உபவாச ஜெபம். April 13 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை விருதுநகரில் திருத்துவ எழுப்புதல் திருச்சபை. தவறாமல் பங்கு கொண்டு தேசத்திற்காக ஜெபிப்போம் வாருங்கள். கொலை செய்ய வேண்டும் என்றால் அவன் சக மனிதன் அல்லவா? அவன் சக உயிர் அல்லவா? என்னுடைய தோழன் அல்லவா? இல்லை, நம்முடைய பிள்ளை அல்லவா? நம்முடைய 2 வீடுகளுக்கு அடுத்த வீட்டில் உள்ளவன் அல்லவா? 4 வீட்டிற்கு அந்த பக்கத்தில் உள்ளவன் அடித்துக் கொள்ளுகிறான் என்றால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றால், தேவன் வந்து ஒரே ஒரு மனுஷனை தான் சிருஷ்டித்தார். அந்த ஒரு மனுஷனிடத்தில் தன்னுடைய ஜீவசுவாசத்தை ஊதியதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இதில் எதையுமே நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. சின்னவன் பெரியவன், அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன், அந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரன், வேண்டவே வேண்டாம். எல்லாரும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி வாழும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அவர்கள் மத்தியில் நாம் உணர்த்துகிறோம். எனவே அந்த இடத்தில் உண்மையாய் நடந்து கொள்ள, விரும்புகிற நன்மைகளையே செய்வதற்கு கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு ஓட ஆண்டவர் நமக்கு அனுகூலம் செய்வாராக. தேசத்திற்காக 6 மணி நேரம் உபவாச ஜெபம். April 13 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை விருதுநகரில் திருத்துவ எழுப்புதல் திருச்சபை. தவறாமல் பங்கு கொண்டு தேசத்திற்காக ஜெபிப்போம் வாருங்கள்.